அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு அளவைகள் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 2.2 கணக்கிற்கான விடைவிளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவு காண்க, பைசமம் 22/7 என்க. இந்த கணக்கில் படம் ஏதும் கொடுக்கல, ஆனால் வட்டத்தகடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வட்டம் தான். அந்த வட்டத்தகட்டின் ஆரம் 14 சென்டிமீட்டர். ஆகவே அந்த வட்டத்தகட்டின் சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கில் பைசமம் 22/7 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். வட்டத்தின் படம் இந்த கணக்கில் கொடுக்கல அப்படின்னாலும் வட்டத்தின் ஆரம் அப்படின்னா என்ன, சுற்றளவுனா என்ன அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். வட்டத்தின் மையத்திற்கும் பரிதிக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் ஆரம். இந்த அளவைகள் டாப்பிக்கில் உள்ள கணக்குகள் எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு கணக்குகள் தான். ஆகவே ஃபார்முலா மாணவர்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுருக்கணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்களை முதல்ல எடுத்து எழுதணும். வட்டத்தின் ஆரம் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கலாம். வட்டத்தின் ஆரம் சமம், ஆரம் ரேடியஸ் அதனால் ஸ்மால் லெட்டர் ஆர் சமம் 14 சென்டிமீட்டர். ஆரம்னு எழுதி ஸ்மால் லெட்டர் ஆர் போட்டுக்குங்க. அப்போ தான் ஃபார்முலாவில் ஆருக்கு பதிலாக 14 சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறத மிக எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். வட்டத்தின் சுற்றளவு ஆங்கிலத்தில் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ சி சமம், அதற்கான ஃபார்முலா தான் முதல் எழுதணும், 2πr அலகுகள். 2 இது வந்து மாறிலி கான்ஸ்டன்ட் தான். ஸோ 2 எல்லாமே பெருக்கல் இருக்குது, 2πr எல்லாமே பெருக்கல் இருக்குது. 2 பெருக்கல் பைக்கு பதிலாக 22/7 அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஆரத்தின் மதிப்பு இந்த கணக்கில் 14 சென்டிமீட்டர். ஸோ பெருக்கள் 14. கீழே இருக்கிற எண்ணுக்கும் மேலே இருக்கிற எண்ணுக்கு தான் அடிக்க முடியும். எல்லா முழு எண்களுமே ஒரு பின்னங்கள் மாதிரி தான். பாருங்கள், இந்த 2க்கு கீழேயும் ஒரு 1 இருக்கிறத அர்த்தம், 14க்கு கீழேயும் 1 இருக்கிறத அர்த்தம். கீழே இருக்கிற நம்பருக்கும் மேலே இருக்கிற நம்பருக்கு தான் வகுக்க முடியும். கீழே இருக்கிற நம்பர் 7 தான். ஸோ 2, 22, 14 இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண் தான் வகுக்க முடியும். இப்போ 7 மடங்குகள் அப்படின்னா 1, 7, 7, 2, 7, 14. மேலே உள்ள எண்கள் எல்லாமே இது தான். இப்போ 2 பெருக்கள் 22 பெருக்கள் 2 தான் இருக்குது. 2 பெருக்கள் 22 44, 44 2 பெருக்குனா 88. ஆகவே 88 சென்டிமீட்டர். பையின் மதிப்பை நம்ம பயன்படுத்திட்டதுனால தோராயமான மதிப்பு தான் சி சமம் 88 சென்டிமீட்டர் தோராயமாக. ஆகவே வட்டத்தகட்டின் சுற்றளவு 88 சென்டிமீட்டர் ஆகும். இவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.3 கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.